அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஐசிடிஎஸ் ஆப் புதுசாக அப்டேட் வந்திருக்கு. எல்லாருக்குமே தெரியும், நம்ம அப்டேட்டும் பண்ணியிருக்கோம். அந்த அப்டேட் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம சேனல்லையும் கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக இப்போ புது வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. இஸ் இட் கரெக்ட்? நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கீழே லைக் கொடுத்துருங்க. எத்தனை பேர் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்றத லைக்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம். இப்போ அப்டேட் பண்ண ஆப்பில் ஹைட் வெயிட் போடுறது எல்லாருமே டிஃபிகல்ட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது கஷ்டமாக இருந்திருக்கும், அடுத்தடுத்த ஆப்ஷன் புதுசாக கேட்டுச்சு, பதிவு பண்ண முடியாமல் இருந்துச்சு. நிறைய பேர் ஹைட் வெயிட் பதிவு பண்ணாமல் இதனாலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அடுத்தது இந்த அப்ளிகேஷன் எப்போ சரியாகும், எப்போ அப்டேட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான் இது. நம்ம எப்படி ஹைட் வெயிட் என்ட்ரி பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம். இதன்படி நம்ம எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம ஹைட் வெயிட் என்ட்ரி மெஷர் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப்பை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். டிஎன்ஐசிடிஎஸ் ஆப் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். எப்பவும் போல் ஓப்பன் பண்ணோடனே ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து முன்னே இருந்ததுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாமே மாறி இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த அப்டேட் பண்ணோடனே இந்த விஷயத்தை நம்ம செக் பண்ணி பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர் இணைப்பு, கர்ப்பிணிகள், பாலூட்டு தாய்மார்கள், குழந்தைகள் 0 மாதம் முதல் 6 மாதம் வரை, அப்புறம் 6 மாதம் முதல் 1 வயது வரை, அப்புறம் 1 வயது முதல் 2 வயது வரை, 2 வயது முதல் 3 வயது, 3 to 6, ஸோ அப்புறம் மெடிக்கல் இன்டர்வென்ஷன், இப்படி பிரித்து பிரித்து காட்டுது. ஸோ இது ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னா நம்ம எல்லா குழந்தைகளும் ஒன்றா வச்சு நம்ம ஸ்க்ரால் பண்ணி மேலே செலக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நம்ம போஷன் ட்ராக்கரில் பார்க்குற மாதிரியே நமக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸ் தனித்தனியாக கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே ஒர்க் பண்ணலாம், குழந்தைங்களும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். சரி, இப்போ நம்ம 0 மாதங்கள் இருந்து 6 மாதங்களில் இருக்க ஒரு குழந்தைக்கு ஹைட் வெயிட் எப்படி என்ட்ரி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். குழந்தைகள் 0 மாதங்கள் முதல் 6 மாதங்கள், 11 குழந்தைகள் இருக்குன்னு அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் நேம் லிஸ்ட் லைனாக வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாழினி பிரியான் இருக்குது. இந்த யாழினி பிரியாவுக்கு நான் வந்து ஹைட் வெயிட் என்ட்ரி பண்ணுறேன். புதிய பார்வைகள் கிளிக் பண்ணுறேன். புதிய பார்வைகள் கிளிக் பண்ணோடனே நீளம் வந்து என்னென்னு கேட்குது. நம்ம 62 போட்டாச்சு சென்டிமீட்டர். எடை எவ்வளோன்னு கேட்குது. எடை வந்து பார்த்தீங்கன்னா 6.2, 6 கிலோ 200 கிராம் இருக்குது. ஸோ நம்ம 2 போட்டுக்கலாம். நீங்கள் 0 போட்டிங்கனாலும் எடுத்துக்கோங்க 200 கிராமுக்கு. இப்போ அடுத்து அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் அடுத்து கிளிக் பண்ணோடனே ஆர்சிஹெச் ஐடி வந்து வரும். இது ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது அடுத்துன்னு கிளிக் பண்ணுங்கள். இதையும் அடுத்துன்னு பண்ண கருத்துக்கள் கேட்கும். ஏதாவது கருத்து இருந்தால் டைப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணோடனே பாருங்கள் குழந்தை பார்வையிடல் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது. சரி, ஓகே, சரின்னு கொடுத்துட்டேன். அது வந்து பதிவாயிடுச்சு. இப்போ அடுத்தது பேக் கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறோம். ஒத்திசைவு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறோம். இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒத்திசைக்கப்படவில்லை அப்படிங்கிற இடத்துல 1 காட்டுது. அந்த 1 காட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒத்திசைக்கப்படணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை ஒத்திசைவு அப்படிங்கிறத நம்ம ஒத்திசைவுங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஒத்திசைவுங்கிறத கிளிக் பண்ணோன்னே எப்பவும் போல் 100% லோட் ஆகிட்டு அந்த 1ங்கிறது இப்போ 0 ஆகிடும். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் இருந்தாலும் நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறோம். ஏன்னா நிறைய பேர் ஒத்திசை பண்ணாமல் விட்டுறோம், ஆனால் பதிவு பண்ணிடுறோம் கரெக்டாக. எல்லா என்ட்ரிஸையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட்டில் கொடுக்கும்போது என்னது 0 வந்துச்சுன்னு காட்டுறாங்கன்றது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒத்திசைக்கப்பட வெளியில் பெண்டிங்கில் வச்சுருப்பீங்க. சர்வருக்கு லிங்காக இருக்காது, அது நெட்ஒர்க் இஷ்யூவாக இருந்திருக்கலாம், எது வேணால் இருந்திருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் எப்பவுமே எந்த என்ட்ரிஸ் பண்ணாலும் கரெக்டாக ஒத்திசைவு பண்ணிவிடுங்க. 100% ஒத்திசைவு ஆனால் தான் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணது நமக்கு வந்து சர்வருக்கு டேட்டாபேஸ்க்கு போய் சேரும்னு அர்த்தம். பாருங்கள் லோட் ஆகிட்டுருக்கு. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாக லேட் ஆகும். நெட்டு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்பீடாக லோட் ஆகிட்டு ஒத்திசை வந்துடும். ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துருச்சு. 100% வந்தோடனே நமக்கு அது ஆன்லைனில் போயிடும். சரி, இப்போ நம்ம 0 மாதங்கள் முதல் 6 மாதங்கள் பார்த்தாச்சு. அடுத்து 6 மாதங்கள் 1 வயது. ஸோ இந்த ஆப்ஷனில் தான் நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். இப்போ பாருங்கள் நான் இதை கிளிக் பண்ணுறேன். அந்த கேட்டகரிக்குள்ளே போனதுக்கப்புறம் அதில் குழந்தைங்க நேம் லிஸ்ட் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த குழந்தைக்கான ஹைட் வெயிட் இப்போ வந்து நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். புதிய பார்வைடல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 69, எடை வந்து பார்த்திங்கன்னா 8.2 கிலோ, சாரி 8.200 கிராம். இப்போ அடுத்து நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்தது கிளிக் பண்ணோடனே பாருங்கள் ஆர்சிஹெச் ஐடி உள்ளிடவும் வருது. அடுத்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு புதுசாக வந்திருக்கும். தாய்ப்பால் கொடுக்கப்படுகிறதா? ஆம்.
எத்தனை முறை கொடுக்கப்படுகிறது? 5-8 முறை. அது அவங்கள்ட்ட கேட்டுட்டு கூட நீங்கள் என்ட்ரி பண்ணலாம் பேரண்ட்ஸ்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இணை உணவு வழங்கப்படுகிறதா? ஏன்னா இப்போ 6 மாதம் இந்த குழந்தை கடந்துருச்சு, நம்ம வந்து இணை உணவு கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அப்போ ஆம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். உணவு வகை என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஐசிடிஎஸ் சத்து மாவு கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவு அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ வெளிப்புற உணவு நம்ம யாருமே மேக்ஸிமம் கொடுக்கறதில்ல, அதனால் அது டிக் அடிக்க தேவையில்லை. அடுத்து அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். அடுத்துன்னு கொடுத்ததுக்கப்புறம் கருத்துக்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்குது, சமர்ப்பிக்கவும் வருது. ஸோ 1 செகண்ட் நான் பேக் வந்துடுறேன். புதுசாக வந்திருக்க ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான், தாய்ப்பால் கொடுக்கப்படுகிறதா, ஆம் கொடுக்குறீங்க, எத்தனை முறைன்னு கொடுக்குறீங்க, இணைய உணவு வழங்கப்படுகிறதா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு ஆம் கொடுக்குறீங்க, உணவு வகை என்னென்னன்றதை டிக் போடுறீங்க, செலக்ட் பண்ணுறீங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்துன்னு கொடுத்தோம்னா கருத்து கேட்கும், கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கொடுக்குறோம், இல்லைன்னா சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோன்னே குழந்தையின் பார்வையில் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டதுன்னு சரின்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுவும் நம்ம வந்து ஒத்திசை பண்ணால் போயிடும். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 முதல் 2 வயது கேட்டகரிக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம ஹைட் வெயிட் போடுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் வெயிட் போடும்போதும் அதே கான்செப்ட் தான், உள்ளே போய் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், புதிய பார்வையிடல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 83 சென்டிமீட்டர், எடை வந்து பார்த்திங்கன்னா 10.800 கிராம். இப்போ அடுத்துன்னு நான் கொடுக்குறேன், ஆர்சிஎச் ஐடி கேட்குது. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து விஷயம் என்னென்னா, அந்த குழந்தையோட ஆர்சிஎச் ஐடி நம்ம வந்து கொடுத்ததுக்கப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், அந்த நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் போகும். ஆர்சிஎச் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஆப்ஷனே போகும், தாய்ப்பால் கொடுக்கப்படுகிறதா, அதாவது இது 1 வயசு குழந்தை. ஸோ அதனால் இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்சிஎச்சுக்கு கொடுத்தேன் போயிடுச்சு, இப்போ இது கொடுக்காமே அடுத்துன்னு கொடுக்குறேன் பாருங்கள், அப்பயும் போகும். பிகாஸ் எதுக்காக அதை நான் ஃபஸ்ட்டு கொடுத்து காட்டினேன்னா, நம்ம ஆர்சிஎச் ஐடி நம்மள்ட்ட எல்லாருமே நோட் பண்ணி வச்சுருப்போம், எல்லா குழந்தைங்களுக்குமே நம்மகிட்ட இருக்கும், இருந்தால் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை விட்டுட்டு அடுத்த ஆப்ஷன் அடுத்துன்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அடுத்து வந்துடும். இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கப்படுகிறதான்னு கேட்டுச்சுன்னா ஆம், 1 வயசு குழந்தைக்கு ஒரு வேளை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஆம். எத்தனை முறை கொடுக்கப்படுறதுன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க, ஸோ 1, 2, 3 or 3, 5 ஏதாவது சம்திங் கொடுத்துருப்பாங்க, நம்ம 3, 2, 5 செலக்ட் பண்ணிக்கலாம். இணைய உணவு வழங்கப்படுகிறதா, ஆம் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க, ஐசிடிஎஸ் உணவு வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுலாம் சாப்பிட்ருப்பாங்க. முட்டை கொடுக்கப்படுகிறதா, முட்டம் கொடுத்துருப்போம், கொடுத்துருந்தா ஆம். சத்து மாவு வழங்கப்படுகிறதா, சத்து மாவு கொடுத்துருப்போம், ஸோ ஆம். அடுத்து அதாவது சத்து மாவு வழங்கப்படுகிறதா, இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் வரும். நம்ம வந்து ஸ்கூலுக்கு வர குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சத்து மாவு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சத்து மாவு கொடுத்துருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க, சரிங்களா. அப்போது அந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. முட்டை கொடுக்கப்படுகிறதாங்கிற இடத்துல அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க, கொடுக்கலனா இல்லைன்னு கொடுங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். கருத்துக்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க, கருத்துக்கள் இல்லை. ஸோ சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். சமர்ப்பிக்கவும் கொடுத்தோடனே இதுவும் சரின்ட்டு போயிடுது, அவ்வளோதான். ஸோ இது ஒத்திசைக்கப்படாமல் அந்த இதில் நிற்கும், நம்ம இதையே ஒத்திசை பண்ணணும். சரி, இது எல்லாமே ஒரே மாதிரி தான், கரெக்டாக பண்ணிவிடுங்க. இப்போ 3 to 6 வயசு நம்ம செலக்ட் பண்ணாலும் ஸோ அதுவும் சேம் தான். 3 to 6 வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு குழந்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த குழந்தை வந்து தனிஷிகான்ற குழந்தை நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பார்வையிடல் கொடுக்குறேன். இவங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா 101 சென்டிமீட்டர், எடை வந்து பார்த்திங்கன்னா 15.400 கிராம் அப்படின்னு போட்டு அடுத்து கொடுக்குறேன். ஐடி கேட்குது, ஆர்சிஎச் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லைனா அடுத்து சமர்ப்பிக்கும். இவங்களுக்கு எந்த கொஸ்டினுமே கிடையாது, ஏன்னா இவங்களாம் வந்து பெரிய குழந்தைங்களாகிட்டாங்க இல்லையா. ஸோ 3 to 5 இருக்காங்க, ஸ்கூல் போயிட்டுருப்பாங்க, ப்ரீ ஸ்கூல் எல்கேஜி எங்கேயாவது போயிட்டு கூட இருக்கலாம், நம்ம ஸ்கூல்லேயே இருக்கலாம். ஸோ அப்போ சமர்ப்பிக்கவும் அப்படின்னு கொடுத்தோம்னா இதுவும் பதிவாயிடும். சரி, ஓகே. இப்போ நம்ம இதை ஒரு 3 என்ட்ரி பண்ணியிருக்கோம், 3 மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே பண்ண போகிறோம் எல்லா என்ட்ரியுமே. பட் இந்த இடத்துல மேலும் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஒத்திசைவு அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 என்ட்ரி பண்ணதுக்கு 3 நிற்குது. ஸோ அதை நம்ம ஒத்திசைவு பண்ணி முடிச்சிட்டோம்னா 100% நம்ம சர்வரோட ரீச் ஆகிடும். நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் இதே மாதிரி ஒத்திசைவு பண்ணி 100% நம்ம சர்வருக்கு லிங்க் பண்ணி விட்டுருணும். அப்போ தான் வந்து 100% வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், எல்லாம் முடித்த மாதிரி ரிப்போர்ட் வரும், இல்லைனா பெண்டிங்கில் தான் காட்டும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கண்காணிப்பதிவு இப்போ புதிய TNICDS ஆப் மெத்தடில் நீங்கள் எல்லோரும் என்ட்ரி பண்ணி முடிச்சிருவீங்க கண்டிப்பாக. இதில் வந்து நீங்கள் எத்தனை குழந்தைங்க பதிவு பண்ணியிருக்கீங்கன்றதை பார்க்கணுன்னா அந்த பார்வையிடல் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எத்தனை குழந்தைங்களுக்கு ஹைட் வெயிட் போட்டு முடிச்சிருக்கீங்கன்றதை ரிப்போர்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எல்லாத்துலேயும் ஒன்று போட்டேன், இல்லை 3 இதுலேயும் அந்த பாருங்கள் க்ரீன் கலரில் ஒன்றுன்னு காட்டதுலாம் ஒன்று முடிச்சாச்சு 10 பெண்டிங்கு, இதுலேயும் ஒன்று முடிச்சாச்சு 10 பெண்டிங்கு, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 முடிச்சாச்சு 7 பெண்டிங்கு. ஸோ இதில் இன்னும் எதுவுமே முடிக்கல, 2 to 3 5 பெண்டிங்கு
அடுத்தது பார்த்தீங்கன்னா 3-6 ஒன்று முடிச்சாச்சு 22 பெண்ணிங்க. ஸோ நீங்கள் எத்தனை முடிச்சாச்சு முடிக்கலங்கிறது இதில் பார்த்துக்கலாம். அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணி டைரெக்டாக நிறைவு செஞ்சது யாருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாருமே என்ட்ரி பண்ணி 100% வளர்ச்சி கண்காணிப்பு உடனடியாக முடிச்சிருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் கொடுத்து உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மறக்காமல் மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தான் கிடைக்கும். நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட் 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பை.